பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு நூலிலிருந்து வாசகம், பிரிவு 4, இறை வார்த்தைகள் 7. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்தீங்கப்பா. அந்த காலை முதல் இரவு பொழுது வரை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து நாங்கள் சென்ற இடமெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து தூதரை கொடுத்து இந்த இரவு பொழுது நல்லபடியாக எங்களுக்கு வீட்டுக்கு அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளை கூட ஆண்டவரையை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய பெயரும் நீங்கள் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. எமக்கு ஆசி வழங்குவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. நித்திய வாழை தந்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி. எம்மை காப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. ஊக்கம் தருவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. தாயாக இருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. தந்தையாக இருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. தோழனாக இருப்பதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. மீட்பை தருவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. நீடித்த பொறுமைக்காக இயேசுவே உமக்கு நன்றி. நல்வழியில் நடத்துவதற்காக இயேசுவே உமக்கு நன்றி. ஆம், நீடிய பொறுமையும் ஊக்கமும் தயவும் நித்திய வாழ்வும் எங்களுக்கு கொடுத்து தந்தையாகவும் தோழனாகவும் மீட்பராகவும் எங்களோடு இருக்கிற அன்பு தகப்பனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். நாளை கொடுத்த வார்த்தைக்காய் கூட உமக்கு நன்றி அப்பா. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆ தகப்படியே, நாங்கள் கடவுளுக்கு பணிந்து வாழ்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் மாற்ற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வேற்றிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய முச்சத்தில் 1 நாள் வாழ்வது எவ்வளவு பெரியது. ஆம் தகப்பனே, பாதம் அமர்ந்து எவ்வளோ பேர் இந்த நேரத்தில் செபிச்சுக்கிட்டு இருப்பாங்கப்பா. எனக்கு ஆண்டவர் வேணும், நான் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கிறேன், நான் அழகையை எதிர்த்து வாழறேன்னு சொல்லி நோக்கி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் தொடுங்கப்பா. தொடுங்க 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 ராஜாவே. அப்பா, நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதை உணர்ந்து வாழணும் ஆண்டவரே. உமக்கு மட்டும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்களை மாற்றும் ஆண்டவரே. கடவுளை நாங்கள் வெறுத்து ஒதுக்கினாலும், நீ சொல்லியிருக்கிறீங்க, நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை தேர்ந்துக்கல, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேர்ந்து கொண்டவர் அப்பா, உண்மை உள்ளவர் தகப்படி. ஆம் தகப்படி, நாங்கள் செய்கிற தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள், பலவிதமான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் எல்லாவற்றையும் இந்த அழகை எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் விதைச்சுக்கிட்டே இருக்க ஆண்டவரே, அந்த விதையை நீ அறுவடை செய்யாதபடிக்கு அதை களையோடு பிடுங்கி நீ போடுவீன்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளில் நோக்கி செபிக்கிறோப்பா. எங்களுக்கு நீர் ஒருவர் தான் மீட்பர், நீர் ஒருவர் தான் இரட்சகர் என்று நாங்கள் முழு மனதோடு நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு பொழுதுமை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் அழகிய சூழ்ச்சியினால் பலவிதமான போராட்டங்களில் இருக்காங்க. குடும்பத்தில் சமாதானமே இல்லை, கணவன் மனைவிடத்தில் சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. குடும்பம் பிரிந்து கிடக்குது, எவ்வளவோ பேர் பிரிவினையிலால் வாடி தவிக்கிறாங்க ஆண்டவரே. தவறை உணர்ந்தாலும் மறுபடியும் போய் சேர்வதற்கு தயக்கத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தகப்படி. அவற்றையெல்லாம் நீ மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு குடும்பத்தையும் கருத்தீங்களை ஒப்பு கொடுக்குற உம்மால் உண்டாக்கப்பட்ட குடும்பம் அனைத்தும் சமாதானத்துடன் வாழ வளர கிருபை தர வேண்டுமா? இந்த இரவு பொழுது நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை முன்றாடுகிறோம். ஆமென்.